நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தற்போது இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த தலைப்பின் ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை விரிவாக விவாதிப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் இதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, கொண்டாட்டம் போதும் மணிப்பூரை கவனியுங்கள், ஆர்எஸ்எஸ் கருத்து அரசியலா அறிகுறையா என்ற விவாதத்திலே நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம். ஆர்எஸ்எஸ் என்பது அனைவரும் அறிந்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பாரதிய ஜனதாவினுடைய தாய் அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பாரதிய ஜனதாவினுடைய அனைத்து தலைவர்களும் ஆர்எஸ்எஸ் பள்ளியிலே தான் பயின்றவர்கள், அப்படித்தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆக ஒரு தாய் அமைப்பு மிக கடுமையாக தனது சேயை அல்லது பாரதிய ஜனதாவை குறை சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை மாலை பேசுகின்ற திரு மோகன் பகவத் அவர்கள், ஆர்எஸ்எஸ் தனித்துவம் வாய்ந்தது, அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அட்வைஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆலோசனைகளை திரு மோகன் பகவத் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அவற்றில் நீண்ட நெடிய கருத்து வாய்ந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஆட்சியாளர்களின் நலனில் சில அக்கறை இல்லையோ என்று எண்ண தோடுகின்றது. குறிப்பாக திரு மோகன் பகவத் மணிப்பூருடைய கலவரத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 3-0 என்ற ஆட்சிக்கு வந்து 10 வருடமாக அவர்களின் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் யாரும் நடந்துவிடக்கூடாது என்று நேரடியாகவே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரா மோடி என்ற கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினோட பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். ஐயா ராமகிருஷ்ணன் வாங்க. வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் இல்லை, இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகாவத்துடைய பேச்சு, மோகன் பகாவத்துடைய பேச்சு மட்டுமல்ல ரத்தன் சாரதாவுடைய அந்த ஆர்கனைசருடைய கட்டுரை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய அமைப்புடைய அரசியல் கருத்துக்கள் இருக்குல்ல, சில சமயத்தில் அரசியல் அந்த நிலைப்பாடு வந்து பாஜகவிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது பல சமயத்தில், அது சரித்திரத்திலே இருக்கு. சில சமயத்தில் சில தேர்தல்களில் அவங்க நான் சொல்றது 80களில் அதெல்லாம் கூட அவங்க காங்கிரஸை கூட ஆதரிச்சு அந்த ராமஜென்மபூமி அந்த மேட்டர் எடுத்து போனதுக்கு பிறகு அவங்க அந்த பாஜகவோட, அதாவது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பிரிக்க முடியாதது என்று சொல்லப்பட்டாலும் கூட சரி, அந்த இதுக்கு அப்புறம் தான் அந்த ராமஜென்மபூமி இஷ்யூக்கு அப்புறம் தான் ஒன்றாகிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் அவர் வந்து அதாவது அவருடைய மோகன் பகவத்துடைய அறிவுரை ஆர் அவருடைய உரையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்ற இந்த கட்டுரை இதுவாக இருக்கட்டும், என்னன்னா இவங்க வந்து நாங்கள் பாஜகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய இதை வந்து நாங்கள் ரொம்ப அதை நாங்கள் வியூ பண்ணுறோம், அதாவது அது வந்து விமர்சனத்துக்குரியது, அந்த அதில் சில இது இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவோங்கிறது. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பாஜக இந்த கடந்த 10 வருடங்களில் இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு கூறாக பேசவில்லை. இப்போ வந்து அந்த அந்த ஒரு ஷார்ப்னஸ் தெரியறது. அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துல எழுப்பப்பட்ட விதங்கள், எழுப்பப்பட்ட பிரச்சனைகள், எழுப்ப அப்புறம் பேசின முறை, இதெல்லாம் ஐ திங்க் பாஜகவுக்கு அதனுடைய அதிருப்தியை அதனுடைய இதை வந்து வெளிப்படையா காட்டியிருக்காங்கிறது தான் இந்த இந்த வெளிப்பாடு. அந்த அதை அதை வந்து ஆனா அதனால மட்டும் ரெண்டு தரப்புலையும் அப்படின்னு வேற சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வந்து அது ஒரு தலைபட்சமாக இல்லை நாங்க அப்படிங்கிற மாதிரிக்காக அவர் அப்படி பேசியிருக்காரு மோகன் பகவத். பட் மெசேஜ் யாருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெசேஜ் போக வேண்டியவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியும் பேசிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து இனிமே அவங்க இன்னும் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இது வந்து இந்த இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன்னா பாஜக கடைசியில் நீங்கள் என்னெல்லாம் பேசினா கூட பாஜக தனிப்பெரும்பான்மையை இழந்து விட்டு இருக்கிறது. ஓகே, ஜெயலலிதா அவங்க வந்து டிஎம்கே வரும்போது மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இது வந்து கூட்டணி ஆட்சி, பட் இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாதபடி 63 இடங்கள் இழந்து இருக்கிறீர்கள், அதனால உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அவர்
இந்த கட்டுரையாக இருக்கட்டும் அந்த பேச்சாக இருக்கட்டும் அப்படிதான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். சார் ராமகிருஷ்ணன் சார், நான் முதல் கட்ட கருத்தை சுருக்கமாக எடுத்துட்டா ரெண்டாவது நான் வரேன். தோழர் பிரியன் சார், இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பொதுவாக வெளிப்படையாக பெருசாக பேச மாட்டாங்க, ஆனால் அதில் அவங்களுடைய கருத்துக்களில் சில விஷயங்கள் தெரியுது. ஒரு சேவகன் அகங்காரம் கொள்ளக்கூடாது, நான் அதை முக்கியமான கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு சேவகனுக்கு அகங்காரம் இருக்காது, பணிவு இருக்கணும், எந்த நோக்கத்திலும் பிறரை புண்படுத்த மாட்டான் அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல், ரத்தன் சாரதாவுடைய இந்த பேட்டி பயங்கரவாதிகள் என்று நம்மை அடையாளப்படுத்தியவர்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு நேரடியாகவே குறை வைக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஐ பயங்கரவாதிகள் என்று சேர்த்தவர்களை இவங்க உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து நாங்கள் பிஜேபிக்கான கள அமைப்பு அல்ல, அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு திரு தோழர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் பேசியதில்லை, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு உள்ள அந்த பதட்டம் நமக்கு புரிகிறது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவங்களுடைய நூற்றாண்டு விழா வருது இப்போ 2025. ஸோ ஒரு மெஜாரிட்டியோட ஒரு பாஜக கவர்மெண்ட் தனியாக அமைஞ்சதுன்னா அந்த நூற்றாண்டு விழாவை பிரமாதமாக கொண்டாடணும்னு பார்த்தாங்க. அவங்களுக்கான அஜெண்டா நிறையா இருக்குது. 25 இந்தியாவுடைய நியம பாரத்னு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மனசில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு தடைக்கற்களாக வந்து இந்த கூட்டணி கவர்மெண்ட் இருக்குமோ, ஒரு சுயமாக ஒரு மெஜாரிட்டி பெறாமல் ஒரு கவர்மெண்ட் வந்துருத்தே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் மோகன் பகவத் இதெல்லாம் பேசுகிறார். ஒரு மனசில் ஒரு வேதனை அந்த இதில், அதுதான் அதோட வெளிப்பாடு தான் அது. உங்களை நம்பி விட்டோமே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு, உங்கள் இமேஜை நம்பி ஓட்டு கிடைக்கும்னு நினச்சோமே இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எங்களை அலட்சியப்படுத்தினீங்க, எங்களை கூப்பிடலையே, எங்களை வேலை செய்ய கூப்பிடலையே. அப்படி பார்த்தாலும் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லா சமூகங்களையும் அரவணைத்தானே இருக்குது. அந்த கருத்துக்களை படிக்கும்போது இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து, டிஎன்ஏ எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படின்லாம் ஒரு நல்ல ஒரு இன்டகிரேஷன் மக்கள் அப்படித்தானே பார்க்கணும். ஆக்சுவலாக இது ஒரு நீண்ட விவாதம் நீங்கள் கேட்குற கேள்வி. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஒரிஜினல் பாலிசியெலாம் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சார், கோல்வால்களோட பஞ்சாப் தாட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பேசுவீங்க. ஸோ இப்போ இவர் மோகன் பகவத் பேசுகிறது நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க. இது வந்து ஒரு சூப்பர் விஷயலாக இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு பேசுகிறீங்க. அவங்களோட டீப்பாக உள்ள போய் அவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் பார்க்கும்போது அதில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச முடியாது. ஆனால் இப்போ அவர் வந்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எங்கே பிரச்சனை வருதுன்னா, பாஜக ஆட்கள் வந்து உள்ளூர் ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து பிரச்சாரத்துக்கே கூப்பிடல, தெருவில் இருக்கிறவனோட குரல் வந்து பாஜகவோட காதில் விழவே இல்லைன்றார் அந்த ஆர்கனைஸ்டு கட்டுரையில். தெருவில் இருக்கிறவனோட குரல், அதாவது ஒரு ஏழை மக்களின் குரலோ இல்லை வாக்காளரின் குரலோ உங்கள் காதில் கேட்கலை. நீங்கள் மோடியோட இமேஜை மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் அது ஓட்டு வாங்கி கொடுத்துருன்னு நினச்சிங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்படி மறைமுகமாக இருக்கா? இல்லை, மறைமுகம் ஓப்பனாக நேரடியாக நேரடியாகவே சொல்கிறாங்க. அட்டாக் ஹியூமிலிட்டி வேணும், பணிவு வேணும். பணிவு மோடிக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் ஒரு மாதம் அவர் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் என்றைக்குமே எந்த பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவில் அப்படி பேசினது கிடையாது. ஒருவேளை பாஜக வந்து ஆர்எஸ்எஸோடைய பாலிசி பாயிண்ட் என்னென்னா, மகாராஷ்டிராலேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் பாஜக தோற்றது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, மணிப்பூரை கவனிங்க, ஒரு வருஷமானால் மணிப்பூரில் மணிப்பூர் கொந்தளிச்சுனே இருக்குது. உலகம் முழுக்க சுற்றி வர பிரதமர் அங்கே ஒரு நாள் கூட அங்கே போக மாட்டேன்றார். அதோடய விளைவு என்ன? இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர் ரெண்டு கான்ஸ்டியூன்சிலையும் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அது போதாதுன்னு மேகாலயா, நாகாலாந்து எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் வின் பண்ணிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நார்த் ஈஸ்ட்டில் அசாம்லேயே கூட 4 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் அந்த நார்த் ஈஸ்ட்டை சரியாக கவனிக்கலை, மணிப்பூரை சரியாக கவனிக்கலை அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அது வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளால் பேசப்பட்ட ஒரு விஷயம். எங்கேயோலாம் போகிறீங்களே பிரைம் மினிஸ்டர், ஏன் மணிப்பூருக்கு நீங்கள் போக மாட்டேனீங்கன்னு தொடர்ந்து கேட்குறாங்க. இன்றைக்கும் கேட்குறாங்க. பதவியேற்று இன்னும் கான்ஃபிடன்ஸ் மோஷன் கூட வரல இன்னும் பார்லிமெண்ட்டில். அதுக்குள்ளே இத்தாலிக்கு போகிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதுதான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், அவருக்கு வந்து மூணாவது தடவை நம்ம நேருவோடைய சாதனையை வந்து சமன் பண்ணணும், பிரைம் மினிஸ்டரை உட்காரணும். இப்போ தான் என்டிஏன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பிரியன் சார், வி த பீப்புள் ஹேவ் த கிரியேட் த அவேர்னஸ் டு த பீப்புள். நாங்கள் ஒரு மக்கள், நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், மக்களுக்கு ஒரு அவேர்னஸை உருவாக்குறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. ஒருவேளை எங்களுடைய ஒத்துழைப்பு தேவையில்லைன்னு அவங்க நினச்சிட்டாங்களோ அப்படின்னு ரத்தன் சர்தா சொல்கிறார் ஆர்கனைசரில், எங்களை அவங்க முழுமையாக புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் தான். மத்திய பிரதேஷ்லேயோ, ராஜஸ்தான்லேயோ, சத்தீஸ்கர்லேயோ, உத்தரகண்ட்லேயோ, பல இடங்களில், அஸ்ஸாம்லேயோ, வெஸ்ட் பெங்கால்லேயோ, கீழே இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வீட்டுக்கு வீடு வேலை செய்கிறாங்க. அதாவது வெறும் ஆர்எஸ்எஸ்காரங்க மட்டும் கிடையாது சார், ஒரு ஆர்எஸ்எஸ்காரருக்கு 6 முகம் இருக்குது சார். அவர் ஆர்எஸ்எஸ்காரராகவும் இருக்கார், ஒரு பிஜேபிக்காரராகவும் இருக்கார்,
அவர் விஸ்வஹிந்து பரிஷத்துக்காரராகவும் இருக்காரு, அவர் பஜ்ரங் தள்காரராகவும் இருக்காரு, அவர் துர்கா வாகினிக்காரராகவும் இருக்காரு, அவர் இந்து முன்னணிக்காரராகவும் இருக்காரு, எல்லா கட்சியிலும் சிக்ஸ் பேசஸ். அவர் என்னென்ன அவர் வந்து அதிகாரத்தில் அரசியலில் இருக்கும்போது பாஜகவாக இருப்பார், ஒரு இயக்கமாக இருக்கும்போது ஆர்எஸ்எஸில் போவார், அதுவே பிள்ளையார் சக்தி ஊர்வலமாக இந்து முன்னணியாக மாறிடுவார். அது வேறு ஏதாவது ஒரு வலதுசாரி விஷயங்கள் அவங்கள எதிர்க்கணும்னா வேறு மாதிரியான ஒரு வடிவத்தை எடுப்பார் அவர். ஸோ அது வந்து இயல்பு, ஆனால் ஒரே ஐடியாலஜி தான். இப்போ ஐடியாலஜி எல்லாம் டோட்டலாக கம்மிட்டாக இருக்காங்க. இப்போ இந்த அட்வைஸ் படி இன்றைக்கி நாடு முழுவதும் தேசத்தினுடைய தலைப்புகள் விவாதப் பொருளாக ஆர்எஸ்எஸ் தான் இதுவரைக்கும் இப்படி பேர் எடுத்ததில்லை. இதுக்கப்புறம் மோடி அமித்ஷா இவங்க தான் ஒரு அதிகாரமையம், இவர்கள் நிலையில் எப்படி ஒரு மாற்றம் இருக்குது? இல்லை, நட்டா சொன்ன ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸ் சுயமாகவே செயல்படுறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போடு செயல்பட்டோம், இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து சுயமாகவே செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நட்டா சொன்னார். அது அவங்களை இன்னும் கோபப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சுயமாக செயல்படும் சொல்ல, நாங்கள் சுயமாக செயல்படக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தகுதி வந்துட்டு வாஜ்பாயுடைய காலத்தில் ஒருவேளை எங்களுக்கு அவர்களுடைய உதவி தேவை இருக்கலாம், இப்போ எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. அது ஒரு கல்ச்சரல் ஆர்கனைஸ். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பிஜேபி சுயமாக செயல்படுற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. கரெக்ட். ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நாங்கள் செய்கிற அளவுக்கு இல்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம் மம்மின்னாங்க, வேற ஒன்று நாங்கள் வளர்ந்துட்டோம். அதுதான் அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, அதுதான் அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதோ கீழே வேலை செய்யறதோ எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான். அப்படி இருக்கும்போது பிஜேபி தன்னை அதுலேருந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிஜேபி இஸ் தி பொலிட்டிக்கல் விங் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியை செயல்படுத்த வேண்டிய அதிகாரத்துக்கு வந்து செயல்படுத்த வேண்டிய இடத்துல பாஜக இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்குமே பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. அதுவும் மோடி போன்ற ஒரு சுத்த சுயம்பிரகாச ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸோடைய பாலிசி விட்டு நழுவ முடியாது. அதான் மோகன் பகவத் என்ன சொல்கிறார், ஒரு 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 சுயம் சேவைக்கு வந்து ஒரு அடக்கத்தோடு இருக்கணும், அகங்காரம் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து மோடியை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. என்னன்னா எல்லாமே அடிப்படை இதுதான் சார். அட மோடி அவர்களே, நீங்கள் எப்படியாவது வந்து ஒரு பாஜகவுக்கு சுயமாக ஒரு மெஜாரிட்டி வாங்கி கொடுப்போம்னு நினச்சோம், நீங்கள் இப்படி கப்பலை கவுத்துட்டீங்களே, நம்மளுடைய நூற்றாண்டு விழா வேறு வருதை எப்படி பிரமாதமாக கொண்டாடணும்னு நினச்சோம், பல விஷயங்களை பண்ணணும்னு நினச்சோம், இப்படி ஆகிடுத்தேன்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் மோகன் பகவத்து ஆர்கனைசர் கட்டுரை எல்லாமே. சரி ரவிசங்கர், இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி, பிஜேபி ஆர்எஸ்எஸ், இது எல்லாருக்குமே நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இணைந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், ஒரு காம்பஸ் மாறிங்க. ஆர்எஸ்எஸ் வந்து டைரெக்டாக பிஜேபிக்காக பொலிட்டிக்கல் இதில் கேன்வஸ்லாம் பண்ணதில்லைங்க. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த இந்த ஊரில் மக்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அறிந்து அவங்களுக்கு மக்களுக்கு செயல் பண்ணுறாங்க. அந்த அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபி பின்னாடி வராங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்ஸுடைய இந்த தொண்டு மக்களுக்கு பண்ணுறது, மக்களுக்கிடையே க்ரியேட் பண்ணுற அவேர்னஸ், இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வேறு, பிஜேபி வேறையா? அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் விங், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு ஆரம்பத்துலேருந்து நல்ல ஒரு இணக்கம் இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி மோகன் பகவத் அவர் ஜி வந்து பேசியிருக்காரு. பேசியிருக்கும்பொழுது அவர் வந்து இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரியும், பத்திரிகையாளர் இவர் சொன்ன மாதிரியும், ராமகிருஷ்ணன், ஆமாம் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரியும் டைரெக்டாக எதுவும் பேச அட்டாக் பண்ணலை. ஆனால் அவருடைய மனசில் இருந்து ஆதரவு டைரெக்டாக அட்டாக் பண்ண திரு ரவிசங்கர் இந்த பாயிண்ட்டை கவனிங்க, அகங்காரம் கொள்ளக்கூடாது, இது வேணால் எடுத்துக்கிடலாம். மணிப்பூரில் ஆட்சி அமைதி ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பிஜேபிக்கு இருக்குது. அப்போ தலைவர் யார்? மோடி. மகாராஷ்டிராவில் மோசமான கூட்டணியை உருவாக்கி, ஏன்னா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்சது யார்? மோடி. எல்லாருக்கும் மகாராஷ்டிரா பற்றி, மராட்டி அரசியல் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. மராட்டி அரசியல் பற்றி இன்னைக்கு ஆர்கனைசருடைய ரத்தன் சாரதா சொல்கிறாரு. ரத்தன் சாரதா ஆர்கனைசர் யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத்பீஸ். அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதே மட்டும் பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்களை நம்ம பார்த்து சொன்னவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு நேரடியாக மோடி தான். இதில் வந்து மறைமுகமாக எதுவுமே இல்லைங்கிறாங்க. இந்த இப்போ இப்போ நீங்கள் சொன்ன இது வந்து வாஜ்பாயி பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாஜ்பாய்க்கும் எல்லாருக்குமே தெரியும், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் காய். வாஜ்பாயி பீரியடில் அவருக்கும் அப்போ ஆர்எஸ்எஸ் சீஃபாக சுதர்ஷன் இருந்தார். கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருந்தது, ஓகே, வாஜ்பாய் பீரியடில்.
இப்போ வந்து இவங்க சொல்கிறது இப்போ 2000 இந்த சில ஆர்எஸ்எஸ் இந்த நாக்பூரில் வந்து இப்போ மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் சில சுயம் சேவைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இது வந்து பத்திரிகை வாயிலாக படித்தது தான். அதில் அவங்க சொல்கிறது வந்து 2019 கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்எஸ்எஸ் அண்டு பிஜேபிக்கு இணக்கமாக இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருக்காங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறதில்லை. ஆனால் சில கருத்துக்கள் இவர் பகவத்ஜி மோகன் பகவத் சொன்னது வந்து அது ரொம்ப அருமையான கருத்து. அவர் என்ன சொன்னார் பாருங்க. அது அருமையான கருத்து இல்லை, அது அருமையான கருத்து தான். அவர் சொன்னார், பிரியனையா நீங்கள் அந்த பஞ்சாப் தாட்ஸ்லாம் படிச்சிருந்தா இப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நான் படிச்சிருந்தேன். இந்த கேள்விக்காக சொன்னேன், இல்லை இந்த கருத்து யாரை சொன்னதுங்கிறது தான் கேள்வி. ஏன் சொன்னாங்கன்னு தான் அருமையான கருத்து. அருமையான கருத்து இல்லை, நோ 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 நோ, அதான் கேள்விக்கிறேன். அதாவது முதல்ல ஒன்று சொன்னீங்க, மணிப்பூரை பற்றி சொன்னார், மகாராஷ்டிரா பற்றி சொன்னார், ஓகே சரி. இவர் இதில் இன்னொன்று என்ன சொன்னார், என்ன சொன்னார், அதாவது இந்த ஆணவங்கிறது யாருக்கும் இருக்கக்கூடாது. அகங்காரம் அரசியல், ஒரு நிமிஷம், அரசியல்ல ரெண்டு கட்சியும் பிஜேபி சாரி கவர்னிங் பார்ட்டி ஆஸ் வெல் ஆஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி ரெண்டு பேருமே இந்த எலெக்ஷன்ல நிறைய பேசியிருக்காங்க. அதாவது தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிறேன். சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை குறைப்பது மிகப்பெரிய ஆபத்தான விளைவு என்று ஆர்எஸ்எஸ் சுட்டி காட்டுகிறது. ஒரு மதத்தினுடைய பெயரை சொல்லி முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெறுபவர்கள், இன்ஃபில்ட்ரேஷன், சரியத் சட்டம் வரப்படும் இப்படின்னு சொன்னது காங்கிரஸ் பேசிச்சா ஆர்எஸ்எஸ் மோடி பேசினாரா சார்? இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்க நான் கேட்கறது மதத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பேசினது காங்கிரஸ் பேச்சுச்சா, சமாஜ்வாடி பேசினதா, இல்லது மோடி பேசினாரா? சமூக நல்லிணக்கம் கெடுக்கிற வார்த்தை எதுக்கு சிமிலாரிட்டியா வருது? நான் கேட்கறதுக்கு சமூக நல்லிணக்கம் எடுக்கிறச்ச ஒரே ஒரு இந்த மைனாரிட்டியை பார்த்து இது ஒன்று மட்டும் எடுக்கிறீங்க. Can you find out there any example? Have you got of any சார், இந்த இந்த தடவை எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு எவ்வளவு பார்ட்டிஸ் எல்லாம் பேசியிருக்காங்க சார்? அதைத்தான் கேட்கிறேன், சொல்லுங்கிறேன். சார் இப்போ எனக்கு டக்குன்னு சொல்லுங்க, என்னால் எடுத்து ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது. ஓகே, நீங்க இப்ப சொன்னீங்க மைக்ரன்ட் பார்ட்டி பத்தி பேசினாரு, நிறைய குழந்தைங்களை பெற்றிருக்கான்னு பேசினாரு. ஆமா, கண்டிப்பா பேசி மத்தவங்க பேசினீங்கன்னு சொன்னா என்ன பேசினாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மோடி முஸ்லீம்கள் சொன்னார் இல்லையா, முஸ்லீம்கள் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், முஸ்லீம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அங்கதான் குறிக்கிறதுங்கிறீங்க. நான் அதுக்கு வந்து வேற இந்த கருத்தன அதுக்கு நான் அப்செக்ஷன் வேற எந்த கருத்தையும் நான் இல்ல சொல்ல விரும்பலை. ஓகே, ஆனா முஸ்லீம்ங்கிற வார்த்தை நீங்க சொன்னீங்க, இது அங்கதான் சார் சொல்றது. ஏன்னா மோகன் பகாவத்து சமூகங்கள்ல நல்லிணக்கம் கெட்டக்கூடாது ஐயா, எல்லா மதத்தினுடைய நல்ல விஷயங்களையும் புரிய வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணுறாரு. இதனுடைய முழுக்க முழுக்க மோடியை தான் சொல்கிறதாக இருந்தாலும் மற்ற கட்சிகள் சமாஜ்வாடியோ மம்தாவோ இல்லது உத்தவ் தாக்கரேயோ மற்ற மதங்களை சொன்னதாக நீங்கள் சொன்னால் அதற்கு வைங்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரல, அடுத்த இதில் நான் கேட்குறேன். இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு இதாயத்துல்லா சார். சார், இப்போது திரு மோகன் பகாவத்தருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த அட்வைஸ் கமிட்டி, இது யா எல்லோருக்கும் குறிக்குதா, யாரை குறிக்குது? அதை தான் நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா கட்சிகளும் பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள், தரம் குறைந்து ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஓப்பனாக சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி? எப்படி பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்வார்கள். சரி, மோகன் பகாவத்துடைய பழைய ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாமே அதன் விளைவாகத்தான் மோடி அகங்காரமாக ஆணவமாக இந்திய மக்களை பிரிக்கும் விதமாக பேசிக்கொண்டே வந்தார். தடுக்க வேண்டிய காலகட்டத்திலே அவர் ஏன் தடுக்கவில்லை என்பது மோகன் பகாவத் உண்மையான நியாயமானவராக இருந்தால் தடுக்க வேண்டிய காலத்தை ஒன்று முறை ரெண்டு முறை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார். இந்துக்களுக்கு இந்து மதம் தடை செய்யப்படும்ங்கிற வார்த்தையை சொன்னார். மோடி சொன்னார் அந்த வார்த்தை சொல்லலாமா? இந்து மதம் என்பது என்ன கிள்ளிக்கிறையா? இதை நேற்று முந்தானது பிறந்து வந்ததா இந்து மதம்? அது மட்டுமல்ல, இந்து மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அப்போ இந்து மக்களை அவ்வளவு ஒரு பலவீனமானவர்கள் என்று மோடி நினைத்தாரான்னு கேட்க வேண்டியது யாரு? அன்னைக்கே மோகன் பகாவத்தை கேட்டுக்கணும். மகாத்மா காந்திய காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் மக்களுக்கே தெரியும்னு சொன்னார்னா இதை அன்னைக்கு கண்டிச்சிருக்கணும் மோகன் பகாவத். ஏன் கண்டிக்கல? அன்னைக்கு 1930 டைம் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் காந்தி படம் வந்தது. உலகத்துக்கே தெரியும் காந்திக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு. இன்னைக்கு உலகத்தில் பல நாட்டு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் எங்களுக்கு வழிகாட்டி
மகாத்மா காந்தின்னு இப்போ சொல்லலை, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா மார்ட்டின் லூதர் கிங் அவர் கூட சொல்லியிருக்காரு. ஆக கண்டிக்க வேண்டிய காலகட்டத்தில் எப்படி ஒரு குழந்தையை கண்டிக்க முடியலையோ அந்த தந்தை கவலைப்படுவான். ஆனால் அந்த தந்தையே மோசமான ஆளாக இருந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். தங்க பதக்கத்தில் சொன்ன மாதிரி அதே தான், கங்கையே காஞ்சி போன நிலமெல்லாம் பற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையும். மாமா அந்த ஜீவநதியே வத்தித்தா, நான் உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு வரேன் மாமா இருக்கிறேன். தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு பட்ஜெட் தனியாக ஒதுக்குவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை இதுவரை இந்தியாவில் அவர் 10 வருஷமாக இருந்து கூட ஒதுக்கலை. அதை அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பற்றி தெரியாமல் அவர் பேசினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பல்வேறு கூறுகளுக்கு எதிராக அவர் பேசினார். இவெல்லாம் பேசும்போது கண்டிக்காத மோகன் பகவத் இன்னைக்கு கண்டிக்கிறாருன்னா, நம்ம பிரியன் சொன்ன மாதிரி இந்த 2025 நமக்கு 400 சீட்டு வரும், மகாராஷ்டிராவில் உருவான ஆர்எஸ்எஸ்ஸை உலகம் முழுக்கும் கொண்டாடலாம்னு நினச்சாங்க இல்லையா, பெரிய அளவில் அது முடியாதுதான். இவர் யார், எப்படிப்பட்டவர் மோகன் பகவத்ங்கிறத பழைய வரலாறுலேருந்து நான் எடுத்து சொன்னேன். தேதி வாரியா இந்த பாரத் இந்தியாவுக்கு எதிராக இருந்தது யாருன்னா பாரத், இந்தியா வந்து பாரத் என்று தான் அழைக்கப்படும் என்று சொன்னவர் மோகன் பகவத், மோடி அல்ல. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னவர் யாரு, இவ்வளவுக்கும் அந்த நேரத்தில் இந்து பத்திரிகையிலேருந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி என்னன்னு சொன்னால், எல்லா மதங்களுடைய இதுவும் குறைஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையும் அது குறைஞ்சிருக்குன்னு சொன்னவர். அடுத்தது மத மாற்றத்தை தடுக்க வேண்டும்னு சொன்னவர் யாரு, நம்முடைய பாகவத் வச்சுக்கோங்க, பாகவதம் மூலமா அந்த பேர் கூட வந்திருக்கலாம். நல்ல நல்ல பேர், அருமையான பேர், பேர் நல்ல பேர், பேரு பெத்த பேரு, தாக நீழல் எது சொல்லுவாங்க அது இருந்துட்டு போகுது. மத மாற்றம்ங்கிறத இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் மோடி அதை பேசுறாரு. ரெண்டாவது, இந்தியா இந்துக்களுக்கே சொந்தம். என்னைக்கு தேதி? 9/7/2023 இந்தியா இந்துக்களுக்கே சொந்தம். இது வந்து அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தான். இதை எதிர்த்தவர் யாரு, பாஜக கூட்டணி கட்சியில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அத்தாவாலே. இது நடந்தது 30/1 ராமதாஸ் அத்தாவாலே. குழந்தைகள் கையில் கத்தியையும் துப்பாக்கியையும் திரிசூலத்தையும் கையில் கொடுத்து ஊர்வலம் நடத்தியவர் யாரு, திரு மோகன் பகவத்துடைய ஆர்எஸ்எஸ். நல்லா புரிஞ்சுக்கலன்னு இந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதே பேசுறவர் என்ன சொல்றாரு, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட் இப்படியும் சொல்றாரு, அப்படியும் சொல்றாரு. சொல்லிட்டு பிரிஸ்ட் மேட் கேஸ்ட், இந்த குருக்கள் இருக்காங்க இல்லையா, கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் தான் சாதியை உருவாக்குனார்கள் சொல்றாரு. ஆனா இவர் சனாதனம் பேசக்கூடிய ஒரு வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவர் எந்தெந்த இடத்துல முரண்பட்டு பேசுறாரு விஷயத்தில். ராமர் கோயில் மோடி மிகப்பெரிய தவறு செய்தாரு, அவர் இதை செய்யக்கூடாது, அதை இப்படித்தான் செய்யணும் சொல்லி இந்து மதத்துடைய குருமார்கள் ஆச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் எதிர்த்தார்கள். அப்ப மோகன் பகவத் எதிர்க்கல, ஒரு வார்த்தை பேசல, மோடி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தாரு. தனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா போதும் அந்த ராம்லல்லாவுடைய பிரதிஷ்டையில, நான் சொல்றதை புரிஞ்சுங்க, நீங்க சொல்றதை எல்லாம் எடுத்துக்கிறேன். ஆக மோடியை விட மிக மோசமானவர் மோகன் பகவத், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, ஆணவம் அகங்காரம். இன்னைக்கு கூட முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவரை ஒரு ஆணவத்தோடு பகிரங்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய நாடார் மகாஜன சங்கம், குறிப்பா திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எதிர்த்திருக்கு. ஆனா இதுதான் முதல்ல தப்பு, நாடார் மகாஜன சங்கம் எதிர்க்கிறது இருக்கட்டு, தமிழிசை ஒரு மனுஷி, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அதை பேசுங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷி ஒரு பெண்ணு அப்படி சொல்லுங்க, மேடையில அதெல்லாம் மக்கள் ஊர் நாடார் மகாஜன சங்கம், செட்டியார் மகாஜன சங்கம், பிராமணர் சங்கம் கூறுவது கூறல் முறையாகுது. உலகத்துக்கே தெரிஞ்சது இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த சமூக ஊடகத்துல போன செய்திய நானும் மீண்டும் சொன்னா உங்க நேரத்தை நான் வீணாக்குற மாதிரி. இன்றைக்கு
அவர்களும் எதிர்த்திருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த அவங்க வந்து இந்துத்துவா கொள்கையில உறுதியா இருந்தவங்களும் எதிர்க்கிறாங்க. மட்டுமல்ல, மணிப்பூர் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு, கண்டிப்பா மோகன் பக்காவத் கண்ணை மூடி கொண்டிருந்தாரா? நான் கேட்கல அந்த கேள்விய. இதயத்துல சார் மட்டும் இல்ல, உத்தவ் தாக்கரையும் கேக்குறாரு. அமைதியா இருந்தீங்க, ஏன் கேட்கல? கேட்க வேண்டிய நேரத்துல ஏன் கேட்கல? எல்லா மக்களுக்கும் தெரியாது, ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு தெரியாது. என் மூலமாக நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு மோகன் பக்காவத் நாடகம் புலிவேஷம் போடுறாரு. ஆக புலிவேஷம் போடுபவர்கள் ஏமாந்து போவார்கள். அதை விட அசோக் வாஜ்பாய் சொன்ன சொல்லி முடிச்சுக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்காது. அசோக் வாஜ்பாய் சொன்னது அதாவது என்ன சொல்றாரு சொன்னா, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இஸ்லாத்தை காயப்படுத்த முடியாது, ஏன்னா இஸ்லாத்தை தொடர்ந்து காயப்படுத்திருக்கு, அது இந்து மதத்தை அழித்து விடும். அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு பாஜகவுடைய அழிவு பாதை. ராமகிருஷ்ணன் சார், இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பெட்ரானல் ஆர்கனைசேஷன் எல்லா கொள்கைகளும் எல்லாருமே ரொம்ப ப்ரைடாக சொல்லுவாங்க, நாங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ட்ரைனி, அதில் மதிப்பு இல்லை. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் இருந்து அதில் பயிற்சி பெற்று, அதில் ஒரு ஷாக்காவில் பயிற்சி பெற்ற ஒரு தலைவர் மீது, அமித்ஷாவாக இருந்தாலும் மோடியின் மீதும், இந்த அளவிற்கு கடுமையாக இதை நம்ம அப்படித்தான் பார்க்கணுமோ, இல்லை மறைமுகமாக இல்லை அப்படின்னு பேசலை, எல்லாருமே சொல்லிட்டாங்க இது மோடியை தான் ஆட்சி செய்பவர்கள், அகங்காரம் இருக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. இந்த மோதலுக்கான காரணம், மோடி அமித்ஷா தாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்றுவோம் ஒரு அதிகார மையமாக உருவாவதற்கு நினைத்ததும், தற்போது அதில் இழந்திருப்பதை, அவர்களால் இயலாமல் இருப்பதை இப்பொழுது ஆர்எஸ்எஸ் தனது அதிகாரத்தை காட்ட முயல்கிறதா, எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் நட்டா அவர் சொன்ன மாதிரி அதாவது நாங்க முன்ன மாதிரியான ஒரு உறவு இல்லைங்கிறத சொல்றாரு. தேர்தல் முடிவுகள், தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவாதம் நடைபெறவில்லை. ஆனா ஒன்லி திங் அப்ப என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கட்சிக்காக உழைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு மட்டும் இருந்துச்சு. ஓகே, அதுதான் ரவுண்ட்ஸ். இப்போ அப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் நிஜமாகவே உங்களுக்கு தேவைப்படவில்லை என்றார். அதாவது உங்களுக்கு அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், அதாவது வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையே இல்லைன்னா 400ங்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நீங்க 400 சீட் நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப வந்து அவங்களுடைய தாய் வீடு சொல்லாமா, நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் அதை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு அதனுடைய எந்த விதத்திலயும் எங்களுக்கு அவங்க தேவையில்லை அப்படிங்கறது தள்ளிவிட்டு அவர்கள் 400 சீட்டை எதிர்பார்த்தார்களா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எனக்கு ஒரு நம்ப முடியாததாக இருக்கு. சொல்லலாம் 240 சீட் ஜெயிச்சப்புறம் வந்தது, பட் ஒன்லி திங் வந்து அப்போ என்ன கால்குலேஷன்ஸ் போட்டாங்க, அதாவது அப்ப வந்து அவங்க வந்து பாஜகவினுடைய வலிமையை வந்து மிகவும் அதிகமாக, அதாவது இருக்கிற இதை விட வந்து அதிகமாக உயர்த்தி அதை நினைச்சு அவங்க போட்டாங்கன்னா, கால்குலேஷன் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இது அதிகாரம் காட்டுவது என்பதை விட அவர்கள் வந்து இப்பொழுது அவங்களுடைய நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்துறாங்க. இன்னொன்று, நீங்க செயல்படுகின்ற விதம் அதுல வந்து எங்களுக்கு இது இல்லை, உடன்பாடு இல்லை, அதை எங்களுக்கு இதுவாக இல்லை, எங்களுக்கு அது ஒன்றும் பிடித்ததாக இல்லை. ஓகே, அவங்களுடைய அதிருப்தியை வந்து அவங்க வந்து அதை ரொம்ப தெளிவாக வெளிக்காட்டிட்டாங்க. அதனால வந்து பொதுவாக அவர் சொன்ன மாதிரி இருந்தா கூட, ஏன்னா ஆட்சியில இருக்கிறவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ், அந்த அர்த்தம், அந்த வார்த்தைகள் வந்து பொருந்துமே தவிர, நான் ஓரமா இருக்கிறவன போய் என்ன போய் இன்னைக்கு நீ அகங்காரமா இருக்கக்கூடாது, அகங்காரமா இருக்கக்கூடாதா? கரெக்ட், ரைட், ஓகே, நான் இன்னும் பட் அகங்காரத்தை காட்டக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க, அதுதான் அந்த வார்த்தைகள் வந்து யாருக்கு பொருந்துங்கிறது தானே தவிர, ஓகே, பொதுவாதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து வெளிப்படையா மோடி அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவை நாகரிகம் இருக்கு. இன்னொன்னு வந்து இதெல்லாம் நாசுக்கா சொல்ல வேண்டிய விஷயங்களை தவிர போட்டு வெளிப்படையாக உடைத்து அது மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. பட் மோகன் பகவத் அந்த மாதிரியான குணாதிசத்தை அடை, அதனால பார்ப்போம். இது வந்து
அப்படிதான். அந்த அதிகாரம் காட்டுவதுங்கிறத விட அவங்களுடைய நிலைப்பாடு காட்டுறாங்க, அவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதுங்கிறத இப்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சார், நான் இன்னொரு கேள்வி, ராமகிருஷ்ண சார்ட்ட சுருக்கமா கேள்வி, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வாட் கைண்ட் ஆஃப் வரக்கூடிய ஃபியூச்சர்ல ஒரு மேபி இட் மேபி அ லாட் ஆஃப் த கன்ஃபரண்டேஷன், ஒரு விதமான மோதல் போக்கு, டிசன்ட், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அப்படியே அமிழ்ந்து போய்விடும் நம்புகிறீர்களா? அப்படி அதாவது இப்பவே கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன், ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நீங்க இவங்களையும் கன்சல்ட் பண்ணி அத்திங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு கூட போய் பார்த்ததாக தான் நம்ம சில ஏதாவது நியூஸ் வந்தது. அதனால இப்ப இனிமே வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்க அதாவது இப்ப நீங்க கன்சல்டேஷன் வந்து பல பேரோட வைத்துக் கொள்ள வேண்டும், ஆர்எஸ்எஸ் காரணங்கள் மட்டுமல்ல. ஓகே, அதுதான் இந்த அரசுக்கு, ஏன்னா இந்த அரசு இப்ப வந்து மெஜாரிட்டியில இல்ல, இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்ல, கூட்டணிக்கு இருக்கு. பட் அதான் நீங்க எல்லாரோடையும் நீங்க கலந்து ஆலோசித்து ஒரு ஏதோ ஒரு ஒவ்வொரு பல புது பிரச்சனைகளை எடுத்தீங்கன்னா அது நன்றாக இருக்கும். ஆனா நீங்க வந்து சில பேரை நான் ஒதுக்கி வச்சிருவோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுக்கு இது இருக்கு, ஆட்சேபணம் இருக்கு. சரி, நன்றி ராமகிருஷ்ணன் சார். பிரியன் சார், இப்போ ராமகிருஷ்ணன் சார் சொன்ன கருத்தான் இப்போ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது? ஏற்கனவே மோடிக்கு 240, இப்போது ஆந்திராவுக்கு ப்ரிவிலேஜஸ் வேணுங்கிற குழப்பங்கள், ஃபெடரல் சிஸ்டத்தில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்னும் இட் ஹேஸ் லாட் ஆஃப் த ப்ரெஷர் கம்மிங் இயர்ஸ், வரக்கூடிய சூழல்லாம் வரும். ஸோ அது ஒரு பக்கம் பெட்டர்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு அழுத்தம், எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறது, மோடிக்கு மேலே நேரடியாகவே குற்றச்சாட்டை ஆர்கனைசரும் விட்டிருக்கிறது, பாகவத்தும் வைத்திருக்கிறார், இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப்போம்? இல்லை, அதாவது பிரதமர் அவர்கள் அது போன்ற ஒரு பேச்சுக்களை பேசி கொண்டிருந்த போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி மோகன் பகவத்தை வந்து இல்லை இது மாதிரி பேசாதீங்க நீங்கன்னு சொல்கிறதுக்கான, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பல வழிகள் இருக்குது. ஆக்சுவலாக ஓப்பனாக கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டாம், இது மாதிரி பேசாதீங்க, பேசினா நமக்கு ஓட்டு போகும், இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸோட கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக வேலை செய்யுங்க, மகாராஷ்டிராவில் எங்கள் ஆட்களுக்கும் உங்கள் ஆட்களுக்கும் கோஆர்டினேஷன் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் ஆட்கள் எங்கள் ஆட்களை கண்டுக்கிறதே கிடையாது, அப்படிலாம் சொல்லி நிலைமையை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்குது, பிஜேபிக்கும் இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து டெபியூட் பண்ண ஒருத்தர் தான் பாஜகவுடைய நேஷனல் லெவலில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார், யார், பிஎல் சந்தோஷ். ஆமாம், ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி, நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் லெவலில் இருக்கார் அவர். வந்து மோடியோட இல்லை நட்டாவோட டெய்லி ரியாக்ட் பண்ணுற இடத்துல இருக்கார், டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல அவர் இருக்கார். அவரால் நினச்சா வந்து மோகன் பகவத்துடைய கருத்துக்களை வந்து நட்டாட்டையும் சொல்ல முடியும், கன்வே பண்ணலாம், மோடிட்டையும் சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். நீங்கள் இதயதுல்லா சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் ஒன்றுமே பேசாது இருந்துட்டு இப்பொழுது திடீர்னு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது இருக்கு இல்லையா, எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறீங்களா? அதான், அதாவது இது வந்து நீங்கள் இப்போ பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கும் பிஜேபியோட இந்த நடத்தைகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நாங்கள் தாய் ஆர்கனைசேஷனாக இருந்தால் கூட எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இருந்தாலுமே அதனால் அந்த பொறுப்பில் சம்மந்தம் இல்லாட்டி கூட இவங்க இது மாதிரிலாம் பேசிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்தது அப்படின்னு இந்த தோல்வியிலேருந்து ஆர்எஸ்எஸ் தன்னை டிட்டாச் பண்ணிக்க விரும்புகிறாங்களோ, இந்த தோல்விக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுடைய தோல்வி. ஆர்எஸ்எஸ் டிட்டாச் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் இறங்காததுனால அது தோல்த்தாங்க. ஆமாம், அதான் நீங்கள் உங்கள் இமேஜினால் வின் பண்ணணும்னு நினச்சிங்க, அதுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு, உங்களோட பணிவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க மக்கள், அவங்க பணிவுன்றது கோர்ட்டில் போட்டுக்கோங்க, அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க மக்கள், அதனால் நாங்கள் வந்து எதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீ தான்ப்பா உன்னால தான்ப்பா இது கப்பலை, நீ வந்து ஒரு பெரிய ஒரு இதை கவுத்துட்ட, கப்பலை கவுத்துட்ட, நீ நல்லா போயிருந்த ஒரு கப்பலை கவுத்துட்ட. அதான் இதயத்துல சார் சொன்னாரு, அந்த மனசுல ஏற்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வேதனைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அதை தான் வெளிப்படுது. உங்களை நம்பி நாங்கள் விட்டோம், இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்றதான் அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டேட் யூனிட்லயும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் தான் அங்கே ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காங்க, நேஷனல் லெவலில் சந்தோஷ் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் வந்து அன்அஃபிஷியலாக சொல்ல போனால், அன்அஃபிஷியலாக சொல்ல போனால் கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் மேற்பார்வை பார்த்துட்ருக்காரு, அன்அஃபிஷியலாக என்ன நடக்குது, அஜெண்டா சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. பல விஷயங்கள் போயிட்டுருக்கு, பல மந்திரிகளோட பிரைவேட் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுடைய பல ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் பிரியன் சார்ட்ட ஒரு கேள்வி, பிஎம்ஓ அலுவலகத்தில் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய பவர் டிப்பாக இருப்பாங்க சார். அப்போ அந்த பிஎம்ஓ அலுவலகத்துலேருந்து ஐயா அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணலையா? அந்த அட்வைஸ் பண்ணதை கூட மோடி அமித்ஷா கேட்கலையா?
அங்கே பிஎம் ஆஃபீஸ்லேயே கான்ட்ராக்ட் லெவலில் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கான்ட்ராக்ட் லெவலில் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் ஆளுங்களை எடுக்கிறாங்க கான்ட்ராக்டில். அப்படி கான்ட்ராக்ட் லெவலில் நீங்கள் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அக்னி வீர் மாதிரி கான்ட்ராக்ட் லெவல் அந்த பெரும்பாலான கான்ட்ராக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் பெரும்பாலும். அந்த வலதுசாரி ஐடியாலஜி இருக்கிறவங்க தான் அங்கே அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களாம் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவங்க தான் எல்லாருமே. அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க வாட் இஸ் ஹேப்பனிங். அவங்க பிரதமர் வந்து என்ன, பிரதமரே ஒரு ஆடுக்கோர் ஆர்எஸ்எஸ் தான் சார். ஆனால் அவரே ஒரு ஆடுக்கோர் ஆர்எஸ்எஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னென்னா பொலிட்டிக்கலாக இங்கே பார்க்கும்பொழுது அவர் வந்து கொஞ்சம் இந்த 5-10 வருட காலத்தில், குறிப்பாக கடந்த 5 வருட காலத்தில் அந்த ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்றது ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ஒரு கூட்டு பொறுப்பில் இயங்குறது. ஆக்சுவலாக அந்த கூட்டு பொறுப்பில் ஒன்று இயங்கும் போது இந்த அமித்ஷாவும் மோடியும் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத எடுக்கிற பல முடிவுகள் அவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டாக்குறது. ஸோ அந்த ஒரு நெருப்பு புகஞ்சுட்டே இருக்குது. ஆக்சுவலாக இவங்க அமித்ஷாவும் மோடியும் அந்த கம்பைன் இருக்கிற ரெண்டுமே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பல முடிவுகளை எடுக்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸை கொஞ்சம் கொந்தளிக்க வச்சுருக்கு. அதோட விளைவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது இப்போ ஒரு பெரிய ஒரு நெருப்பாக எரியறத பார்க்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தோக்க வேற தோத்துட்டாங்களா, ஸோ சுயமாக ஒரு மெஜாரிட்டி வராத போயிட்டாங்களா, அதனால் ஆத்திரம் இன்னும் அதிகமாகுது ஆர்எஸ்எஸ்க்கு. அப்போ இந்த தோல்விக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, இல்லை இப்போ நான் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன். இப்போ நான் கேட்ட ஃபைனலாக நாங்கள் மறுபடியும் நினைவுப்படுத்துகிறேன். இப்போது கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட், பெட்ரானல் ஆர்கனைசேஷனுடைய குறைபாடு, கட்சியில் இருக்கக்கூடிய பலமிழந்த தன்மை, இதை எப்படி ஹவு கேன் ஹேண்டில், எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண போகும்? அதாவது மோடி அமித்ஷா வந்து ஆஸ் அ பாலிட்டிஷியன் அவங்க ஆர்எஸ்எஸ்ஸுடைய பிரச்சாரக்காக இருக்கலாம், பட் ஆஸ் அ பாலிட்டிஷியன் அவங்க வந்து அசாத்தியமான ஒரு திறமை கொண்டாங்க. ஆமாம், அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. 28 பேர் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னா கூட அதை மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு இத்தனை நேரத்துக்கு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதானி அம்பானிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அஜித் தோவல் ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தோவல் இருக்காரு, மியூட் மோட்ல தான் இருக்கு. அவர் பின்னாடி இயங்கிட்டு தான் நேஷனல் அட்வைசர், அவர் இயங்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து முக்கியமான இந்த கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அது ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இன்டெலிஜென்ஸ்லாம் முக்கியமான காரணம். அவருக்கு வந்து பியூரோக்ரசி கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டாக இருக்கு சார் மோடிக்கு. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இந்த கட்சிக்காகவும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த நாயுடுவோ அல்லது இது இவரோ வந்து இந்த நிதிஷோ பெரிய பிரச்சனைகள் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் இவங்க தேவையா இருக்கு, இவங்களுக்கும் அவங்க தேவையா இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ அமராவதி எல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணா சென்ட்ரல் அந்த ஃபண்ட் வேணும். இவர் நாளைக்கு வந்து ஒரு வயபிளான ஒரு ஆல்டர்னேட் கவர்மெண்ட் அங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி எதுக்காக பாஜக விட்டு வரணும் நாயுடுவோ நிதிஷோ? முக்கியமாக இன்னொரு கேள்வி, இதயத்துல சொன்னது ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, தமிழிசை விஷயமா ஒரு விவகாரத்தை சொன்னாரு, அது என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? டாக்டர் தமிழிசையினுடைய இந்த விவகாரத்தை இல்ல, அது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் நடக்கிற விஷயங்கள்ல உள்கட்சி விஷயங்களை வந்து வெளியில் பேசாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அமித்ஷா கன்வே பண்ணுறார். அது ஏற்கனவே அண்ணாமலைக்கு தனியாக டெல்லியில் கம்யூனிகேட் பண்ணி அவருக்கு ஒரு திட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஒரு டோஸ் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவர் கோயம்புத்தூரில் இறங்கி நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், இனிமேல் கட்சி அலுவலகத்தில் பேசினா அவர் போயிட்டார். இப்போ தமிழிசையை பார்க்கும்பொழுது, மேடையில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அது அந்த பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது அவரை எச்சரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்க. அது இப்போ நம்ம கருத்து என்னன்னா, சொல்றாரு ஒரு கட்சி விஷயத்தை வந்து மேடையில் இந்த மாதிரி எச்சரிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்க வேண்டாம். தனியாக கூட பேசியிருக்கலாம், ஃபோனில் கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணது என்னாச்சுன்னா, அது எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ஒரு நாடாளர் கம்யூனிட்டியோட நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் பண்ண வேண்டியது ஒரு பாலிடிக்ஸ். அது ஆக்சுவலாக அவங்க கட்சி விஷயம். அது ஆக்சுவலாக அது வந்து எல்லாரையும் சாதி மதத்தோடு அது பேச வேண்டும் என்றால் யாரும் எந்த பணியிலையும் இருக்க முடியாது. அமித்ஷா அதை மேடையில் பண்ணியிருக்க வேண்டான்றது ஒரு கருத்து, உங்களுடைய பார்வை, பொதுவான பார்வை. இதயத்தில் சார் சொல்லுங்கள், உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க. இப்போ இந்த போக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது நான் ஏற்கனவே பிரதமர் மோடி இவ்வளவு மோசமானவராக மாறினதுக்கு, மோசமாக பேசுவதற்கு காரணம் திரு மோகன் பகவத்ன்னு சொன்னேன். தன் நண்பர் வளமுரிஜான் சொல்வார், அரசியல்வாதிகள் இரண்டு வகை, ஒரு வகை மோசமானவர்கள், இன்னொரு வகை மிக மோசமானவர்கள். திரு பிரதமர் மோடி அவர்கள் மோசமானவர்னு மோகன் பகவத் சொன்னார்னா, மோகன் பகவத் மிக மோசமானவர். காரணம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவர் கண்டிக்கலை. இதில் இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே உங்களுக்கு தெரியும், அவரும் இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு கிளம்பியிருக்காரு. இது இப்படிப்பட்டவர்கள் அதுபோல் வந்து நீங்கள் சொன்னீங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆணவம் அகங்காரம் என்பது இவருக்கு மோடி அவர்களுக்கு வருவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான், மோகன் பக்காவத் தான். அதை பிரியன் சொன்ன மாதிரி கண்டிக்க வேண்டிய காலகட்டங்களில் அவங்க கண்டிக்கலை. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சு சொன்னால், ஆர்கனைசர் பத்திரிகை சொல்லுது, அதீத நம்பிக்கையுடன் இருந்த பாஜக தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் யதார்த்த உண்மையை உணர்த்தி இருக்குது. தாங்கள் தோல்வி என்று
பல பேருக்கு பாஜகவினர் பேசுகிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் தோல்வியுற்றவர்கள் வெற்றின்னு சொல்கிறீங்க, வெற்றி பெற்றவர்கள் தோல்விங்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் உண்மையிலே தோல்வி என்பதை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து தோலுரித்து காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, களத்தில் கடும் உழைப்பின் மூலமே இலக்குகளை எட்ட முடியுமே தவிர, சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் தற்படங்களையும் செல்ஃபி அவ்வளவு மோடியை தான் சொல்கிறாரு, தற்படங்களையும் பகிர்வதாக எட்ட முடியாது. இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் ஏன் முதல்ல சொல்லலை? தோல்வி வந்த பிறகு தங்களுக்கும் தோல்விக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்வதே போய். ஏன்னா ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாது, பாஜகவினருக்கு தான் ஓட்டு போடும், பாஜகவுக்கு தான் உழைச்சிருக்கோம், பாஜகவுக்கு எல்லா வேலையும் அவர்கள் தான் செய்தார்கள். ஆனால் இந்த தோல்வி எங்களுடைய தோல்வி அல்ல அப்படிங்கிறத சொல்கிறது மட்டுமல்ல, நரேந்திர மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த யதார்த்த நிலைமையை உணர தவறிவிட்டது பாஜகன்னு சொல்கிறது யார்? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ். அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸும் ஆர்கனைசரும். ஆமாம், ஆர்கனைசருடைய இது ஆர்எஸ்எஸ் தானே. எஸ் எக்ஸாக்ட். தேர்தல் கட்சி வேட்பாளர்களில் 25% பேர் தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுபவர்கள். யார சொல்றாங்க? அதுக்கு பின்னால் அவங்க சொல்லிடுறாங்க, அஜித் பவார் போன்றவர்களை எல்லாம் 70,000 கோடி ஊழல் பண்ணர்னு போன வாரம் சொல்லிட்டு மோடி, அடுத்த வாரம் அதே அஜித் பவாரை கட்சியில சேர்த்து தங்களுடைய கூட்டணியில சேர்த்து துணை முதல்வர் பதவியை கொடுத்தாங்க இல்லையா, இதையும் சொல்றாரு. இது மட்டுமல்ல, நீங்க உங்களுக்கு தொடர்ந்து இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவுடைய அவலங்களுக்கு காரணம். இந்து மதத்துடைய புனிதத்தை கெடுத்தது ஆர்எஸ்எஸ். இந்து மதங்களுடைய குருக்களுடைய குருக்களை கேவலப்படுத்தி அவர்கள் தான் ஜாதியை உருவாக்கினார்கள். அதாவது ஒரு ஒரு வகுப்பினரை சொல்றார் பிராமணர். ஆனா இப்படி சொல்லக்கூடியவர் தன்னை சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் இன்னொரு வகையில பாராட்டுறார். ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மோடி அவர்களால் இந்தியா இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போனதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தான் இந்த தோல்விக்கு காரணம் சார்பாக உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்லி இருக்காரு. இன்னொன்னு, 90 பேர்ல 3 பேர் தான் ஓபிசி இருக்காங்க. ராகுல் காந்தி சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த 90 பேர்ல பெரும்பாலானவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள், மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் என்று வெளியே தெரியுது. ஆக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு போய் மோடி மேல குற்றம் சுமத்துவது சரியல்ல சார். உங்களுடைய நிறைவு கருத்து, இப்போ எல்லாரும் பேசியிருக்கோம், கேள்வி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மோதல் வெளிப்படையாக ஆகியிருக்கிறது, மெஜாரிட்டியும் குறைவாக இருக்கிறது, எப்படி அடுத்த கட்டங்களை எடுத்து போகிறாங்க சார்? இந்த மெஜாரிட்டி குறைவு மோதல் ஆர்எஸ்எஸோட ஆர்எஸ்எஸோட மனக்கசப்பு இருக்கலாம் சார், அவ்வளவுதான் சார். இது வந்து பெரிய மோதலா வெடிச்சு இதனால ஆட்சி கவிழ்ந்து இனிமே ஃபர்தரா பிஜேபி எப்படி யாருமே ஆட்சி கவிழ்ந்து சொல்லல, இது என்ன மாதிரி ஆகுங்கிறது சொல்றீங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். மனக்கசப்பு வந்து இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மோகன் பகவத் இந்த மாதிரி பேச்சிருக்கார், இவர் மோடியை தான் குறிச்சு சொல்றார் அப்படின்னா இருக்கட்டுங்க. ஆனால் அதே இதில் பகவத் இன்னொன்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனதை வச்சு கண்டிப்பாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதை வந்து அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு. அதுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸை வச்சு பொய்யையும் அவதூறுகளையும் பரப்புகிறாங்க. அதை தான் சொல்கிறேன். அங்கே அமித்ஷா வந்தால் அமித்ஷாவை பற்றி ஒரு டீப் ஃபேக் வீடியோ போட்டாங்க. என்ன போட்டாங்க அதுல? அமித்ஷா வந்து எஸ்சி எஸ்டி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க போட்டாலாம் அப்படின்னு, அது கேஸ் வர இருக்கு. தட் இஸ் டு டீப் ஃபேக் வீடியோ. அதுல வந்து சோ மெனி பீப்புள் தெலுங்கானால இருந்து அது வந்தது. அதுல ஈவன் ரேவந்த் ரெட்டி இன்வால்வ் பண்ண, இதையும் வந்து பகவத் சொல்றாரு. சோ பகவத் சொன்னது ஒரு பக்கமா எடுத்துட்டு விமர்சிப்பது கேள்வி அல்ல. ஆர்எஸ்எஸ் பாஜகவின் தலைமையை விமர்சிப்பது தான் விவாதம். இப்ப காங்கிரஸ் சொன்னாங்கன்னா பெரிய விவாதம் அல்ல சார். இது வந்து பகவத் சொல்றாருன்னு வச்சுங்க, இது 2019ல இருந்து இதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் இந்த மனக்கசப்பெல்லாம் இருந்து மோடியே சொல்றார், அவரை தான் சொல்றார். நான் முடிச்சிடுறேன் அப்புறம் பேசுறேன். மோடியை தான் சொல்றார், மோடி அகங்காரம் பிடிச்சவர் சார். இது வந்து அவரை சொன்னதை வச்சு எல்லாரும் பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை சொல்லுவேன், இதே மோடியை வந்து அகங்காரம் பிடிச்சோன்னு சொல்ல மாட்டேன். சில சமயத்தில் அந்த பதவியில் இருக்கிறச்ச
டைரக்டா ஆக்ஷன் எடுக்கும்போது சிலதெல்லாம் எல்லாரையும் சார், இந்த 10 வருஷமா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஜுடிஷியல்ல இருந்ததும் சரி, அதாவது அரசுடைய இன்ஸ்டிடியூஷன் பாடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஐடி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி மேல தான் பாய்ந்தது என்று குறைகள் வைக்கப்பட்டது. அதிலும் சில நியாயங்கள் இருந்ததையும் சொல்லப்பட்டது. இப்ப இருக்கிற நியாயம் இல்ல, இப்ப நியாயங்கள் இருக்கிறது இந்த 10 வருஷம்னு உங்களுக்கு தெரியறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் பீரியட் எடுங்க சார், காங்கிரஸ் பீரியட்லயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோ இல்ல அலையன்ஸ் பார்ட்டி மேல எடுத்தாங்களா அதையும் பார்க்கணும். சோ இது வந்து ஒரு பக்கமாவே பேசக்கூடாது. பேசிருக்காங்க ஆர்எஸ்எஸ். ஒரே கருத்து சொல்றது, ஒரு நிமிஷம், ராமர் ராமர்னு சொன்னாரு, கடைசியா ராமரை மறந்ததையும் ஆர்எஸ்எஸ் எதுக்கு? பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் சொன்னாரு பாருங்க, ஒரிசால ஜெயிச்சதுனால. இப்ப இந்த ராமர் பேரை சொல்லாம ராமருக்கு எதிராகவும் மோடி அவர்கள் திரும்பியதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ். நேர்களே, இதுவரை ஜெகநாத் சொல்றதுனால ராமருக்கு எதிராக திரும்பினார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சொல்லும்போது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜெகநாத் பெரியவரா ராமர் பெரியவரா? அத்தியாவல ராமர் தோக்கடிச்சிட்டாலே மகாராஷ்டிரா வேணாம் வேணாம் ப்ளீஸ் பூரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமர் விரோதமாக தவறான பிரதமர் மோடி. நேர்களே, நாம் இதுவரை வந்து கொண்டாட்டம், மணிப்பூரை கவனியங்கள் எல்லாம் பேசினோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை பேசிய தோழர் பிரியன் அவர்களுக்கும், ராமகிருஷ்ணன், இதாயத்துல்லா, ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.